ஓகே, நம்ம இப்போ ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டு வருவோம். நம்ம நேற்று என்ன செஞ்சுருந்தோம், எக்ஸ்பிரஷன் பில்டரை பயன்படுத்தி ரெண்டு இலக்கத்தை நம்ம கூட்டியிருந்தோம் வந்துக்கிட்டு. இப்போ நான் என்ன செய்ய பண்ணிச்சேன்னா, அடுத்த பில்டர் நான் யூசேஜ் பண்ண போகிறேன். சரியான சேம் கோட் தான், வேற பில்டர்ல எப்படி நம்ம யூசேஜ் பண்ணுறது பார்ப்போம். சரியான நான் இன்னொரு பட்டன் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன்னா, சரி அவருக்கும் சேம் வேர்டை நான் வச்சு கொள்றேன். சரியான அந்த பட்டனை கொஞ்சம் ரைட், இது மெத்தட் ஒன் மெத்தட் டூண்டு போட்டு ஓகே இஞ்சல கேட்டு இவரத்துக்கு நான் இஞ்சல வச்சு கொள்றேன். கெட் டோட்டல் டூண்டு ஓகே. இப்போ நான் என்ன செய்யப்பேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ப்ராப்பர்டி ஷீட் இவன் இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், இந்த ட்ரிபிள் டோட்டை கிளிக் பண்ணுறேன். சரியானே, இது நேற்று நான் அவதானிக்க ஒரு தரத்தை நினச்சேன்னா, நீங்கள் எக்ஸ்பிரஷன் பில்டருக்கு பதிலாக கோட் பில்டரை செலக்ட் பண்ணிவிட்டீங்க. சரியானே, ஓகே ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வந்துருக்கு, செலாக்கள் நான் அவதானிச்சது. இப்போ உங்களுக்கு அடுத்த முறை இந்த ட்ரிபிள் டோட்டை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வராது, இதான் திருப்பி திருப்பி வந்துட்டு வரும். சரியானே, அதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு டேட்டா பேஸ் இல்லாட்டி ஒரு ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணுற அவசியம் இல்லை. இந்த ஒன் கிளிக்குள்ளே இருக்கிற கோட் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கொள்ளு. சரியா, டிலீட் பண்ணது போகிற திருப்பி நீங்கள் இந்த மூணு டொட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கும். சரியானே, இப்போ நான் எக்ஸ்பிரஷன் பில்டரை உங்களுக்கு ஒரு அளவுக்கு யூசேஜ் பண்ணது கிளியர். சேம் கோட்டை நான் என்ன செய்யறேன்னா, கோட் பில்டரை பயன்படுத்தி செய்கிறேன். சரியானே, இப்போ ஓகே கொடுக்கு. இப்போ இதில் எப்படி நம்ம கோட் எழுதுச்சுன்னா, இப்போ முதல்ல அதை நம்ம என்ன செய்யணும்னு அதை கிளிக் பண்ணால் பேசிக்கில் இருந்து நம்ம பாருனா மெசேஜ் பாக்ஸுக்குள்ளே வெல்கம் டேசல் வைஸ்ன்றது வரணும். சரியானே, அதே ஃபங்க்ஷன் தான் டைப் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யணும்னா சஜெஸ்ட் பண்ணாது. சஜெஸ்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னால் கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணுங்க. சரியானே, கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பார் நீங்கள் யூசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற கோட் எல்லாமே வரும், எம்எஸ்டி பாக்ஸ் நீங்கள் அடிக்கக்குள்ளே வரும். நீங்கள் நார்மலாக டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் சஜேஷன்றது காட்டாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்பெல்லிங்கை சரியாக டைப் பண்ணணும். ஒரு பிள்ளையாக டைப் பண்ணாலும் என்ன செய்யும் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ரெக்கனைஸ் ஆகாமல் ஆடிச்சு, ஹேஷர் பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகுது நான் என்ன செய்கிறேன்னா கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பாரை நான் யூஸ் பண்ணுறேன். பண்ணி நான் என்ன செய்யும், நமக்கு இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுவார். இப்போ நீங்கள் எந்த கீவேர்டை டைப் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஃபங்க்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கண்ட்ரோல்ஸோட நேம் எல்லாத்தையும் ஷோ பண்ணும். எம்எஸ்டி பாக்ஸ். சரியானே, நம்ம அங்க நேற்று என்ன செஞ்சோம், வெல்கம் டிஎஸ்எல் வைஸ் கொடுத்துறேன். நம்ம கோட் பில்டர்ல என்ன செஞ்சிக்கான், திருப்பி நான் அவர்கள் சொல்லிக் கொள்றேன், பட்டனை ட்ரோ பண்ண நான் ப்ராப்பர்ட்டி ஷீட்டுக்கு வந்து இவெண்ட்ல என்ன செஞ்சு நான் கோட் பில்டரை செலக்ட் பண்ணேன். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிரஷன் பில்டர்ல நேற்று என்ன யூஸ் பண்ணேன், இதுதான் யூஸ் பண்ணோம் மெசேஜ் பாக்ஸ்ல. இப்ப நான் என்ன செய்யறேன், நம்மளோட கோட்டை சாரி ஃபார்மை ரன் பண்ணிக்கொள்ளும். இந்த டோட்டல் டூவை கிளிக் பண்ண என்ன செய்யும், நமக்கு நேற்று வந்து சேம் அவுட்புட். சரியானே, நேற்று வந்த சேம் அவுட்புட் வந்துக்கிட்டு சேம் கோட் வந்துக்கிட்டு. சரியானே, ஆனால் எளியின பில்டர் மட்டும்தான் வித்தியாசம் உங்களுக்கு நாவோ படுத்துறதுக்கு. இந்த கிளிக் மீண்ட பட்டன் தானா நேர் தெளிவினை பாருங்க என்ன எழுதிக்கேன். இந்த கோட்டை தான் நான் அந்த பில்டர்ல நான் என்ன செஞ்சுக்கேன், பயன்படுத்திக்கேன். இது நம்ம நேற்று என்ன செஞ்சோம், எக்ஸ்பிரஷன் பில்டரில் டைப் பண்ணோம். இன்றைக்கு இதே கோட்டை நான் என்ன செஞ்சிருக்கேன், கோட் பில்டரில் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே டைப் பண்ணக்குள்ளே விடுற மிஸ்டேக் நான் உங்கள்ட காட்டித்தாருன்னா, இதில் ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் வருவீங்க. இங்கே டைப் பண்ணக்குள்ளே மேலுக்கெல்லாம் டைப் பண்ணக்கூடாது. சரியானே, இந்த ப்ரைவேட் ஷாப் அந்த கொமாண்ட் பட்டன்ட்ட நீங்கள் கொடுத்த பேர் வந்துக்கிட்டு இங்கே காட்டும். சரியானே, அந்த பட்டன்ட்ட பேர் 9 நம்பர்ஸ், அதாவது கொமாண்ட் 90 செல்லி கோடி இருக்கு நினைக்கிறது பாருங்க. நீங்கள் தேவைச்சுன்னா இதை பேரெல்லாம் மாற்றலாம், ஆனால் பேர் மாற்றுறது நான் காட்டித்தரல. சரியானே, டிஃபால்ட்டாக இருக்கிற பேர் நீங்கள் யூசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாற்றினா இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் அண்டர் ஸ்கோர் கிளிக்கின்றது மாறு. சரியானே, இந்த ப்ரைவேட் ஷாப் என் ஷாப்புக்கு இடையில தான் நம்மளோட கோட்டை நம்ம எழுது. சரியானே, அடுத்து என்ன செஞ்சு நம்ம மெசேஜ் பாக்ஸுக்குள்ள அந்த வேல்யூஸை நம்ம கால் பண்ணோம். என்ன மெசேஜ் பாக்ஸுக்குள்ள இப்ப இந்த கோட் வந்துகிட்டு ரன் ஆக கூடா, நீங்க சிங்கிள் கோட்டேஷன் அப்போஸ்ட்ரோபி மார்க் நீங்க யூசேஜ் பண்ணீங்கன்னா சரி, கமாண்ட் மாறிடு மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆக மாட்டிச்சு. இப்ப உங்களுக்கு தேவைப்பட்ட நோட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்டா, இதுல எழுதி எழுதி வரலாம், ஈஸியா இருக்கு. சரியானே, அதாவது எனக்கு இந்த கோட் இருக்கணும்,
ஆனா வேலை செய்ய கூட அப்படின்னு நினைக்கிங்க. இல்லாட்டி நீங்க இதுல கோட் அனுப்பிக்கிறது இல்லை, நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் உண்டு, எம்எஸ்ஜி பாக்ஸ் என்பது நீங்க எப்படி தமிழ்ல இல்லாட்டி இங்கிலீஷ்ல எப்படி நான் டைப் பண்ணி வைக்கலாம், அதை என்ன செய்யாது கன்சிடர் பண்ண மாட்டிச்சு. இது உங்களுக்கு ஒரு காலத்துல மறந்து போன என்ன செய்யலாம் வந்துக்கிட்டு நீங்க அந்த கோட்டை பாக்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரியான சில நோட்ஸ் இதுல நீங்க எழுதி வைக்கலாம். பூதானஞ்சல போனா எம்எஸ்டி பாக்ஸுக்கு நான் ஏன் படத்தாடி டபுள் கோட்டேஷன் போட்டேன், இல்லாட்டி இந்த எம்எஸ்டி பாக்ஸுன்றது நம்ம டைப் பண்ண வராட்டி என்ன செய்யலாம் கொண்டோட ஸ்பேஸ் பார் அடிக்கிறது, அதெல்லாம் நீங்க தேவை வந்துச்சுன்னா எழுதி வைங்க. அது என்னதுக்கு என்ன பர்பஸ்ன்னு சொன்னா, நம்ம இப்போ யூசேஜ் பண்ற சில வேரியபிள் நேம் இல்லாட்டி வந்துட்டு வடத்தடினா என்னத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் உருவாக்கி இருக்கேன்னு நீங்க ஒரு ஷார்ட்டா எழுதி வைக்கிறேன். நமக்கு ஞாபகம் பாருது என்னன்னா, இப்ப நம்ம கோட்டை எழுதுக்கணும் நமக்கு எல்லாம் சரியா வழங்கும். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போறவோ எக்ஸஸ் ஃபைலன்ஷியலா ஓப்பன் ஆகினா என்ன செய்யும், இது என்னத்துக்கிட அவடத்தடிய வெச்சண்ட மாதிரி. அப்ப நம்மளோட கொமாண்ட் நமக்கு என்ன செய்யும், அது நாவப்படுது. நம்ம அடிச்ச கொமாண்ட் நமக்கு என்ன ஆகும்ல இருந்துன்னா அதுக்கு ஒண்ணும் செய்யல. சரியானே, இப்ப நான் ரெண்டாவது விஷயம் செய்யறேன். எம்எஸ்டி பாக்ஸுக்குள்ள என்ன செய்யறேன், நான் அங்க இருக்கிறாக்கள்ற டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்கிற என்ன செய்யணும், வெலுவ நான் இங்க எடுக்கணும். என்ன நம்ம யூசேஜ் பண்ண வந்துக்கிட்டு பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன செஞ்சோம், டெக்ஸ்ட் அதுல பேரை நம்ம யூசேஜ் பண்ணோம் என்ன, இங்க அந்த வேலை நம்ம செய்யறது. சரியானே, அங்க நம்ம எப்படி யூசேஜ் பண்ணோம், பாக்ஸ் ப்ராக்கெட்டை போட்டோம், அதுல ப்ராப்பர்ட்டி நேம் இப்படி போட்டு கொண்டோம், இப்படித்தானே யூசேஜ் பண்ண வந்துட்டு. அந்த வேலை நம்ம இங்க செய்யலாது, இங்க ஒரு வேலை செய்யணும் நினைச்சேன்னா டெக்ஸ்ட் ஒன். சரியானே, அவ்வளவு கார்டு. அங்க நம்ம என்ன செஞ்சோம், பாக்ஸ் ப்ராக்கெட் ஒன்று யூஸ் பண்ணோம் தான் நம்ம ஞாபகம் இருக்கா. இங்க என்ன செய்ய தேவையில்ல, அந்த பாக்ஸ் ப்ராக்கெட் உங்களுக்கு தேவையில்லை. சரியானே, இப்ப நான் கோட்டை ரன் பண்ணா டெக்ஸ்ட் ஒன்னுக்குள்ள என்ன வச்சிருக்கணும் அது மெசேஜ் பாக்ஸ்ல எனக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட் ஒன்னுங்கிறது எது, ஓகே இந்த பாக்ஸுக்குள்ள நான் டைப் பண்ற வெலு என்ன செய்யும், மெசேஜ் பாக்ஸ்ல எனக்கு இப்ப டிஸ்பிளே ஆகும். என்ன செய்யுது, ஆனா அங்க நம்ம டைப் பண்ணக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், நான் டிசைன் வியூல வந்து இங்க காட்டுறேன் மெசேஜ் பாக்ஸுக்குள்ள நம்மட பேர் வரணுச்சுன்னா இதை நம்ம அழிச்சு போட்டு என்ன செய்யணும், டெக்ஸ்ட் வண்டி செல்லு போட்டு நீங்க கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய மாதிரி அந்த பாக்ஸ் ப்ரேக்கெட்டை போட்டுக்கொள்ளும். அந்த பாக்ஸ் ப்ரேக்கெட் எக்ஸ்பிரஷன் பில்டருக்குள்ள மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். சரியான, கோட் பில்டர்ல இந்த பாக்ஸ் ப்ரேக்கெட் நம்ம பயன்படுத்துற அவசியம் இல்லை. சரியான, இப்ப நம்மட அடுத்த வே உங்களுக்கு என்ன தெரியுமே, டெக்ஸ்ட் ஒன்னையும் என்ன செய்யணும், மற்ற பாக்ஸோட பேர் நம்ம மறந்து டெக்ஸ்ட் த்ரீ, டெக்ஸ்ட் த்ரீயை நம்ம என்ன செய்யணும், அதுல என்டர் பண்ண நம்பர் ரெண்டை நம்ம கூட்டி டிஸ்பிளே காட்டணும் என்ன, டெக்ஸ்ட் த்ரீ. சரியானே, அந்த ப்ராப்பர்ட்டிட சரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேரை தான் நீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா கொடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க டெக்ஸ்ட் ஒன் இதுல மாத்திவீங்க என்ன செய்யணும், இங்க பேர் மாறு. நான் அடுத்த எக்ஸாம்பிள்ல பேரை மாத்தி காட்டேன். சரியானே, இப்ப நம்ம ரன் பண்ணோம், இப்ப என்ன செய்யும், டெக்ஸ்ட் ஒன்னையும் டெக்ஸ்ட் த்ரீயையும் கூட்டி தருவாங்களா சேர்த்து தருவாங்களா. ரைட், இப்ப ரன் பண்றேன். என்னடா அதே வேலை, ஓகே நம்ம இது ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் பில்டர்ல இவர் என்ன செய்வார், நமக்கு கூட்டி தருவாங்க. இப்ப என்ன செய்யணும், நமக்கு அடுத்த வேலை தெரியும் என்னது, இத இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்கிறத நம்பருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். செலக்ட் பண்றேன், இந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யறேன், வி ஏ எல். சரியானே, ஓபன் பிராக்கெட், யார பாஸ் பண்றேன் நான், டெக்ஸ்ட் ஒன். இங்கே என்ன செய்யறேன் நான், விஏஎல் டெக்ஸ்ட் த்ரீ, க்ளோஸ் பிராக்கெட் ஒன்றை போட்டுக்கொள்றேன் மெசேஜ் பாக்ஸ். சரியானே, இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்யறேன், இந்த ஃபார்மை ரன் பண்ணிக்கொள். இதை கிளிக் பண்ணாலும் 20 வரும், இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு 20 வரும். ஒரு சைட்ல எழுதுங்க, இப்ப நான் எழுதினது இது மட்டும்தான்.
சரியானே நான் கமாண்ட் பண்ணக்குள்ள இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆனிச்சா இல்ல இந்த கமாண்ட் எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும் இதுவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் டு எஸ்எல்வைசி வரும் ஓகே பட்டனை கிளிக் பண்ணது போறேன்னு சீம் வந்துக்கிட்டு இவர் எக்ஸிக்யூட் ஆகுவார் சரியானே இவரை நான் இப்ப என்ன செய்யறேன் கமாண்ட் பண்றேன் இவரும் எனக்கு ரன் ஆகணுண்ட அவசியம் இல்லை இப்ப நம்ம கோட் பில்டர்ல எப்படி வேலை செய்யற அளவுக்கு சேம் எதட்டா இருக்கு நமக்கு புதி சிந்திச்சுனா சரி புதி சிந்திச்சுனா என்னது அந்த கண்ட்ரோல்ஸ்ல நேம் நம்ம டைப் பண்ணும் போது வந்துகிட்டு அந்த பாக்ஸ் பிராக்கெட் இங்க அவசியம் இல்லை மற்றதெல்லாம் சேம் இதுதான் நமக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடைச்சிருக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்ம ப்ரீவியஸ் கோட்டை கூட நம்ம இங்க கமாண்ட் பண்ணி வைக்கலாம் அதோட நோக்கம் அது இல்லை ஆனா அந்த ஆப்ஷன் ஒன்று நமக்கு இருக்கின்றதை நான் வந்து கொள்ளுங்க அங்க அப்படி செய்யலாமா இல்லை ரைட் மூணாவது இதுக்குள்ள எப்படி நம்ம இஃப் யூசேஜ் பண்றது பாப் சரியானே அங்க டபுள் ஐஎஃப் யூஸ் பண்ணோம் இங்க நம்ம எக்ஸ்எல்ல யூசேஜ் பண்ண அதே இஃப் தான் சரியானே அதுக்கு பிறகு உங்களோட கண்டிஷன் சரியானே அதுக்கு பிறகு தென் இந்த செல்லி போட்டோ ஒரு கீவேர்ட் ஒன்று நீங்க சேர்க்க இஃப் கண்டிஷன் தென் இந்த செல்லி போட்டோ ஒரு வேர்ட் ஒன்று புதுசா உங்களுக்கு கட்டா சரியானே இப்ப நான் இஃப் சரியானே இஃப் நான் என்ன செய்யறேன் ஒன் ஈக்குவல் ஒன் தென் சரியானே ஒன்று ஒன்றுக்கு சமனாண்டு ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று கொடுத்தீங்க எஸ் சமன் தானே இப்போ என்ன செய்யணும் சமனாக இருந்துச்சுன்னா மெசேஜ் பாக்ஸுக்குள்ள எஸ் என்று கொடுக்க சரியானே ஒருவேளை சமன் இல்லாட்டி அடுத்த பாட்டுக்கு போகணும் என்ன அதுக்கு நான் என்ன செய்யறேன்டா எல்ஸ் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன் இதுக்குள்ள நீங்கள் எத்தனை எண்டரும் ப்ரெஷ் பண்ணி வேலை செய்யணும் சரியானே கடைசியாக முடியக்குள்ள என்டிஃப்ன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் இது உங்களுக்கு புதுசு இல்லையே நான் இங்கே காட்டி தந்தது எக்ஸெல்ல நம்ம ஓன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம் அவங்க தான் இருக்கிறாக்கள் சரி அகெய்ன் இதை யூஸ் பண்ணுவோம் இன்னொரு இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு நம்மன முதலாவது நம்மளோட கண்டிஷன் சரியா இருந்துச்சுன்னா இந்த பிளாக்ல இருக்கிற ஆக்கள் எக்ஸிக்யூட் ஆகுவாங்க சரியானே இந்த கண்டிஷன் பிளந்துச்சுன்னா இவர் எங்க வருவார் இங்க வருவார் இப்ப என்ன மெசேஜ்ல அவுட்புட் வரும் எஸ் அண்ணுவா எஸ் வரும் காரணம் நம்மளோட கண்டிஷன் ஆல்ரெடி டூ ரைட் சரியானே இப்போ நான் என்ன செய்யறேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரோக்ராம் ரன் பண்ண சரியானே இவரை ரெண்டு கன்சிடர் பண்ணுவாரா இல்லை காரணம் நம்ம கமாண்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நான் கெட் டோட்டல் டூன்றத கொடுத்த என்ன செய்யும் எஸ்ன்றது வரும் காரணம் ஒன்று ஒன்றுக்கு சமன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே நம்மளோட பாட்டு என்ன செஞ்சுட்டு கண்டிஷன் டூர் ஆயிடு ஸ்டாப் ஆயிட்டு ஃபால்ஸ் பாட்டுக்கு எப்போ வரும் கண்டிஷன் ஃபோல்ஸ் ஆனால் தான் வரும் ரைட் இந்த ஒன் ஈக்குவல் ஒன்னை நான் எப்படி மாற்ற போறேன்னா நம்ம அங்கே நேற்று என்ன விசிட் பண்ணோம் இஸ் நியூமெரிக்கில் போட்டு தான் நான் செஞ்சேன் நான் மிதிக்கா அந்த கோட்டை ரைட் இங்கே நான் இதை மொத்தமாக கமாண்ட் பண்ணல அது ஒன் பை ஒன்னா தான் கமாண்ட் பண்ணுறேன் சரியானு இது இதில் இருக்கிற ஆ பெரிய பிரச்சனை இப்போ நான் என்ன செய்ய பிரிச்சேன்னா இஃப் நம்மளோட கண்டிஷன் ஃபங்க்ஷன் என்னது இஸ் நியூமெரிக் நாம் இதுக்கு தானே முதலாவது நம்ம கேட்க இஸ் நியூமெரிக் எதை நான் கேட்க போகிறேன் டெக்ஸ் ஒன் இஸ் நியூமெரிக் அதோட என்ட் எதை நான் கேட்க போகிறேன் நம்ம வந்துட்டு அடுத்தது இஸ் நியூமெரிக் அடுத்தது கொடுக்குறேன் நான் எது டெக்ஸ் த்ரீ சரியான தென் இப்போ என்ன நடந்திருக்கு தொடங்குது தானே டெக்ஸ்ட் ஒன்னும் டெக்ஸ்ட் த்ரீயும் வந்துக்கிட்டு நம்பரா இருக்காண்டு கேட்குறேன் எஸ் இருந்தா நம்ம இப்போ என்ன செய்யணும் வந்துக்கிட்டு நம்மளோட இந்த அடிஷன் பண்ணுற கோட்டைன்னா இதை அப்படியே கோப்பி பண்ணிங்க பேஸ்ட் பண்ணுற நம்ம நெலினது ஓகே அப்படி இல்லாட்டி நான் என்ன கொடுக்குறேன் எல்ஸில் மெசேஜ் பாக்ஸ் ஒன்றை நான் பாஸ் பண்ணுறேன் என்னண்டு செக் டெவில் சரியான கடைசியில் இங்கு இப்போ நீங்கள் டெப்கி யூசேஜ் பண்ணி கொஞ்சம் கோட் பார்க்குற அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க சரியா இதுக்குள்ள அப்போ நீங்கள் அங்கலினது கிஞ்சலினது எவ்வளோ நீட்டாக இருக்குது கொஞ்சம் பாருங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு விளங்குது மேலுக்கு நம்மளோட கண்டிஷன் இருக்கு எது இதுதானே நம்மளோட கண்டிஷன் இந்த கண்டிஷன் டூராக இருந்தால் என்ன செய்யும் இவர் எக்ஸிக்யூட் ஆகுவார் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இவர் எக்ஸிக்யூட் ஆகுவார் அது எப்படி இருந்துச்சு ஒரு குப்பைவோல எழுதி 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 எழுதக்குள்ளே நமக்கு என்ன செஞ்சிச்சு இப்படி ஒரு ப்ரோக்ராம் தேவையான மாதிரி இருந்துச்சு ஆனால் வேற வழி இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சோம் இப்ப நம்மட மனுஷன் பிரச்சனையை சொல்ற உண்ட காணாத வரைக்கும் அது பெருசு இப்ப கண்டிப்பாலே எக்ஸ்பிரஷன் அவுட் போட்டு இப்ப எங்க வருவா
கோட் பில்டருக்குள்ள இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இதுகிட்ட அன்னோண்டு இருக்கு அடுத்த பில்டர். அவர் என்ன செஞ்சுக்காரு, அதுக்கு போற நீங்க டிசிஷன் எடுங்க, யாரை நீங்க யூசேஜ் பண்றது பெட்டர், சரியானே? அவரை பார்ப்போம், அவர்லயும் கொஞ்சம் அட்வான்டேஜ், சரியானே? சேம் கோட் வந்துகிட்டு என்ன செஞ்சிருக்கேன், மற்ற சைட்டுக்கு நான் மாத்திதான் தெரியும். ரைட், சரியானே? அடுத்தது பார்ப்போம், இந்த மெசேஜ் பாக்ஸுக்குள்ள வராமலுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல்ஸ்ல அந்த அவுட் புட்டை பாஸ் பண்ணும், சரியானே? இப்ப இந்த கண்ட்ரோல் எந்த கண்ட்ரோல்ஸ்ல நீங்க பாஸ் பண்ண போறீங்க அவுட் புட்டை? நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளயும் நீங்க என்ன செய்யலாம், இது பண்ணலாம், லேபிள்லையும் வைக்கலாம், சரியான? பர்பஸ் வரலங்க, லேபிள் டிஸ்பிளே பண்ற டெக்ஸ்ட் மட்டும்தான், இன்புட் பாக்ஸ் சாரி டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கொடுக்கறது யூசர்கிட்ட இருந்த ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு, சரியானே? இப்ப நான் டிஸ்பிளே தான் பண்ண போறேன், எனக்கு லேபிள் பொருத்தம், சரியானே? ஆனா நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் செய்யலாம், சரியானே? ரெண்டுலயும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப என்ன செய்யறேன்னு டோட்டல் செல்லி போட்டு சாரி இதையே நம்ம கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் பெட்டர். இல்லாட்டி என்ன செய்யணும், அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் மத்ததுக்கும், அதாவது ஃபார்மேட்டிங் எல்லாத்தையும் மத்ததுக்கும் செய்யணும்.
சரியான இவரை நான் கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்றேன் ரைட் இந்த பாக்ஸுட சாரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுட பேரை பார்த்துக்கொள்ள டெக்ஸ் 11 டெக்ஸ் 11க்குள்ள நான் என்ன செய்ய போறேன் இவங்க ரெண்டு பேரை டோட்டலையும் பாஸ் பண்ண போறேன் சரியானே நான் ரெண்டு நம்மட எக்ஸ்பிரஷன்ல கோட் பில்டர்ல என்ன செய்யறேன்னா இந்த ஏரியாக்கு தானே இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு பார்த்துட்டா நான் என்ன கொடுக்கேன் டெக்ஸ்ட் 11 ஈக்குவல்னு கொடுக்குறேன் சரியான டெக்ஸ்ட் 11க்குள்ள இதுக்குள்ள வார அவுட்புட் என்ன செஞ்சிருந்துச்சுன்னா பாஸ் ஆயிடுச்சு சரியானே இப்ப நம்ம ரன் பண்ணும் 10 நான் என்ன செய்யறேன் கெட் டோட்டல் கொடுத்தேன் 20 வருது நீங்க வேற நம்பர் சேஞ்ச் பண்றீங்க என்ன செய்ய மெசேஜ் பாக்ஸ்ல வராமலுக்கு இதுக்குள்ள வருது சரியானே இது என்னொண்டு செய்யலாம் இதுக்குள்ள யூசர் நினைச்சு என்ன செய்யலாம் இருந்துக்கிட்டு ஒரு டேட்டாஸ சாரி எடிட்டிங் ஒன்றை செய்யலாம் இப்ப நான் யூசருக்கு இந்த பாக்ஸ் காட்டணும் ஆனா இதுல எந்த ஒரு டேட்டாவை எடிட் பண்ண கூடாதுன்னா நான் ப்ராப்பர்டிஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒன்று செய்யறேன் இவரை செலக்ட் பண்றேன் யார நம்ம அவுட்புட் காட்டினம் தானே அந்த டெக்ஸ்ட்ல அவனை செலக்ட் பண்ணி போட்டோம் எந்த சரி எந்த டெப்ல இருக்குன்னு எனக்கு தெரியல நான் ஹோல்னு செலக்ட் போடுறேன் உங்களுக்கு எந்த டெப்புக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியாதுன்னா ஹோல்ன்றதை கிளிக் பண்ணுங்க அப்பயே எல்லா டெப்புக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டியையும் நமக்கு இங்க காட்டுவார் சரி என்ன இதுல எனேபிள்னு சொல்லி போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும் பாருங்க இவரை நான் என்ன செய்யறா நோ கொடுத்துக்கோ சரியான நோ கொடுத்தா இது வந்துகிட்டு யூசர்ட இருந்து எந்த ஒரு டேட்டாஸையும் எக்ஸெப்டிங் வந்துட்டு செய்ய மாட்டேச்சு ஆனா டிஸ்பிளே பண்ணு இப்ப நான் ஃபோமை ரன் பண்றேன் இப்ப பாருங்க டிஸ்பிளே பண்ணும் இதுக்கு அவர் ஒரு எடிட்டிங் செய்யல 60 தானே ஆனா இதுக்குள்ள அவர் என்ன செய்யலாது சேஞ்சஸ் பண்ணல ரெண்டு டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இவரை யூசர்ல இருந்து டேட்டாவை எடுக்கிற மாதிரி அதாவது டைப் பண்ணலான்னு வச்சுக்கேன் இவர டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இதை டைப் பண்ணாத மாதிரி செட் பண்ணிக்க சரியான ப்ராப்பர்ட்டி டேம் நினைக்கிறதா இப்ப நான் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று யூசேஜ் பண்ணேன் தானே சரி ஈவென்ட் இதுக்கு நான் இந்த எண்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்தாட்டி இந்த கோட் எப்படி மாறிச்சிருந்தா இன்னொரு லைன் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன் சரியானே இந்த எண்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்தாட்டி இதோட கோட் எப்படி மாறுறதுன்னா கீழே செஞ்சு காட்டுறேன் சரியானே இதோட நன்மையை நம்ம பார்க்க தானே வரும் எக்ஸ்எல்ல செஞ்சால் அதே வேலை தான் முதலாவது இஃப் நம்ம போட்டிப்போம் இஸ் நியூமரிக்கான்னு சொல்லி போட்டு கேட்போம் எது டெக்ஸ் 1 இருந்துச்சுன்னா அகெயின் அடுத்த இஃப் எழுதுவோம் என்ன எல்சி எல்சி போட்டு என்ன செய்வோம் ரெண்டாவது கண்டிஷன் நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டு போக போகுது என்னண்டு இஸ் நியூமரிக்கான்னு கேட்போம் எதை கேட்போம் நம்ம டெக்ஸ் 3 தென் இப்ப இதுக்குள்ள தான் என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த கோட்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண பாப்பீங்க சரியானே அப்படி இல்லாட்டி இப்ப பாருங்க நமக்கு எத்தனை இஃப் நான் ஒரு இஃப்ல செய்ய வேண்டிய வேலை அடுத்தடுத்த இஃப போட்டு நான் செஞ்சுட்டே போக வேண்டியது வரும் சரியானே எல்சி போட்டீங்கன்னு சொன்னா என் டிஃப் வந்துகிட்டு எத்தனை வரும் ஒன்று தான் என்டிஃப்ங்கிறது ஒன்று தான் எல்சிஃபுக்கு நீங்கள் போடுறது அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி
Excel la function table la paathirukkeenga namoda children the lines la enni gena seiyum adhigarichu po and the lines la enni gena adhigarikka kooda nu solli kodutan end na payanpaduthu seriyana excel marandra brave சரியா இந்த ஈவென்ட நான் என்ன செய்றேன் டபுள் கிளிக்ல கொடுத்தேன் என்ன நடக்கும் அத பட்டனை கிளிக் பண்ண உள்ள வேலை செய்யாது டபுள் கிளிக் பண்ணா தான் என்ன செய்யும் வந்து வேலை செய்யற மாதிரி செட் பண்ணுவாங்க சரியா அப்ப இனி உங்களுக்கு அந்த விஷயம் பாருங்க ஒவ்வொரு ஈவென்ட நாம எந்த ஈவென்ட்க்கு செய்றோமோ அதுல தான் வந்து என்ன செய்யும் வந்து அது வர்க் பண்ண ஆரம்பிக்கும் சரியா நான் கிளிக்ல தான் எழுதி வெச்சிருக்கேன் நம்ம ட்ரிகர் நாவும் இருக்கா என்னதுல அந்த இத ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணக்குள்ள நான் எக்ஸிக்யூட் ஆற மாதிரி வெச்சேன் அவர மாதிரி தான் இவர் இந்த பத்தட்ட